சோழ பேரரசர்களால் சோழ நாட்டிலிருந்து ஈழநாட்டையாள அனுப்பப்பட்ட வன்னியர்குல தளபதிகளின் வழித்தோன்றல் அவர் என்பது யாழ்ப்பாண வைபவமாலையின் கருதுகோள். இலங்கைக்கு போர்த்துகேயர் உள்ளாந்தர் போன்று அந்நியர்கள் வருவதற்கு முன்னர் செழித்திருந்த வன்னிராச்சியத்தின் கடைசி மன்னன் பண்டாரவன்னியன் என்றும் விளிக்கலாம். 1621 ஆண்டில் இலங்கைக்கு வந்த போர்த்துகேயர் யாழ்ப்பாண ராஜ்யம் கண்டிராஜ்யம் என அனைத்தையும் கைப்பற்றி ஆட்சி செய்த போதும் அவர்களின் ஆட்சி முடியும் வரை அவர்களால் வன்னிராச்சியத்தை கைப்பற்ற முடியவில்லை என்பதுதான் பண்டாரவன்னியனின் ஆளுமையின் சாட்சி.